அனைவருக்கும் வணக்கம். இப்போவும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய மத்திய அரசு சுங்க கட்டணம் உயர்வை வருகிற ஏப்ரல் 1 முதல் சுங்க கட்டணம் உயர்வை அறிவிச்சிருக்காங்க. இது வந்து வருடத்திற்கு 2 முறை இந்த சுங்க கட்டண உயர்வு மத்திய அரசால் அறிவிக்கப்படுகிறது. செப்டம்பர் 1 ஏப்ரல் 1 அப்படிங்கிறதுல இதில் பொறுத்தி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 55 டோல்கள் செயல்பட்டு வருது. இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா 555 டோல்கள் இயங்கிட்டு இருக்கு. இதில் செப்டம்பர் அதாவது நாளைக்கு ஏப்ரல் 1 உயர்வு அப்படிங்கிறது வந்து நாங்கள் அதை கடுமையாக மாநில சங்கம் மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் கடுமையாக எதிர்க்கிறோம். இதில் தங்க நாக்கர சிட்டம்னு அவர் வந்து திரு வாஜ்பாய் அவர்கள் 2000 அந்த ஆண்டில் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 2019 கொண்டு வந்ததில் கேஷ் பேமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். 2019 ஃபாஸ்டாக் கட்டாயமாக்கப்பட்டது. அதாவது ஒரு வண்டிக்கும் ஃபாஸ்டாக் இருந்தால் தான் மூவ் ஆகணும் அப்படின்ட்டு. இது ஃபாஸ்டாக் வர்றதுக்கு முன்னே 1 மணி நேரத்திற்கு 112 வாகனங்கள் அந்த சுங்கச்சாவடியை கடந்துட்டு இருந்தது. ஃபாஸ்டாக் கட்டாயம் ஆனதுக்கு அப்புறம் 260 வண்டிகள் 1 நிமிடத்திற்கு வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த டோல் நான் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க உள்ளதில் 71,389 கிலோமீட்டருக்கு இந்த டோல் சாலைகள் இப்பொழுது நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2021-22 ஆண்டில் ஃபைனான்ஸ் அதாவது என்னுடைய குறிப்புப்படி பார்த்தா 34,535 கோடி வந்து வசூலாகிருக்கு. இதில் ஃபாஸ்டேக் மட்டும் பார்த்தீங்கன்னா 33,274 கோடி நம்முடைய இந்த டோல் மூலம் வருமானம் கிடைச்சிருக்கு. இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா நாம்னா ஆதித்யா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸும் சரி சிம்டானுடைய அமைப்பும் சரி மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனமும் ஒன் டைம் டோல் வண்டி எடுக்கும்போது ஒன் டைம் டோல் நாம் கட்டிடுறோம் அப்படின்ட்டு தான் நம்முடைய ஆல் இண்டியாவுடைய சேர்மேன் டாக்டர் சண்முகப்பா அவர்களும் சிம்டானுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற சண்முகப்பா எல்லாமே ஒரு கோரிக்கையாக நீண்ட நாளாக நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை வந்து மத்திய அரசு கொஞ்சம் கூட செவிசாய்க்கிறதே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்முடைய மத்திய அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார் 60 கிலோமீட்டருக்கு இடைவெளி உள்ள டோல்களை நாங்கள் அகற்றப்படும்னு. ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான டோலும் அகற்றப்படலை. அது செவிடங்காதில் ஒரு சங்குபாடு தான் போயிட்டு இருக்குது. அந்த 60 கிலோமீட்டருக்கு உள்ள டோல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 33 டோல் இன்னும் அவங்க அகற்றப்படணும். அந்த தமிழகத்தினுடைய அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் அதையும் மத்திய அரசு கவனத்தில் கொண்டுட்டு போய் 33 டோல் அகற்றப்படணும் அப்படிங்கிறத மாநில அரசும் வலியுறுத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் இவங்க 48 டோலில் 29 டோல் இப்போ நம்ம 1ஆம் தேதியிலேருந்து உயருது. இதனால் நாங்கள் என்ன தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னா பேசாமல் கவர்மெண்ட்டே இந்தியனுடைய அரசே லாரி தொழிலையும் கையில் எடுத்துட்டாங்கன்னா நேஷனலிஸ்மெண்ட் போயிடுங்க அதையும் நீங்களே எடுத்துக்கோங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிருக்கு. டோலில் வந்து உதாரணத்துக்குன்னு சொன்னோம்னா 10% 15% உயருது. இவங்களுக்கு என்னப்போ உயர்ந்துட போகுது அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சேலம் டு டெல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு வர்றதுக்கு 43,000 ரூபா டோல் ஆகுது. 10%னே வச்சுக்கோங்க 4,300 ரூபா நம்ம லாரி உரிமையாளர்களுக்கு அதிகப்படியாக ஆகுது. அதே மாதிரி கேரளாவிலிருந்து சென்னை டு கேரளா கொச்சின்னு வச்சுக்கலாம் 13,000 ரூபா டோல் கேட் ஆகுது. அதுக்கு 1,300 ரூபா நமக்கு உயர்வு வருது. அதே மாதிரி தான் சென்னை டு சேலம் 3,500 ரூபா அது போயிட்டு வந்தால் 350 ரூபா டோல் இன்க்ரீஸ் ஆகுது. சென்னை டு கவுஹாட்டி அசாம் அது போயிட்டு வந்தால் 40,000 ரூபா இன்னும் சில சில தொகையெல்லாம் விட்டுட்டோம் 40,000 ரூபா டோல் ஆகுது. அது 4,000 ரூபா உயருது. அதே மாதிரி சேலம் டு குஜராத் குஜராத் டு சேலம் பார்த்தீங்கன்னா 22,000 ரூபா டோல் கட்டணம் இப்போ நம்ம செலுத்திட்டு இருக்கிறத இதில் பார்த்தீங்கன்னா 2,200 ரூபா நமக்கு ஆகுது. இந்த போயிட்டு வந்தால் முதல்லையே நமக்கு டீசல் விலை உயர்வில் கடுமையாக பாய்ச்சல் வரும். இது போயிட்டு வந்தால் 2,200 ரூபா இந்த மாதிரிலாம் 2,200 4,300 இதெல்லாம் வந்து எங்களுக்கு அடிஷ்னல் இதாக வந்து எப்படி நாங்கள் லாரி இயக்க முடியும். அதனால் மத்திய அரசு இதை வந்து ஒரு பொறுப்பாக எடுத்துக்காமல் வந்து சொல்லப்போனால் அடிக்கடி அவர் போகிறப்பெல்லாம் நாங்கள் இதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம்னு மத்திய அரசு சொல்லிட்டு கிட்கரி சொல்கிறார் பேசாமல் அந்த லாரி எல்லாமே அதையும் அவங்களே மத்திய அரசை எடுத்துக்கிட்டு
எங்களை லாரி உரிமையாளர்களுக்கு ஏதாவது இழப்பீடு கொடுத்தா நாங்கள் வேற தொழில் போயிடலாம். இந்த அளவுக்கு எங்களை கொடுமைப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களை வேண்டுகோள். எங்களுடைய நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சில்ராஜ் எம்பி அவர்களை அணுகியிருக்கிறோம். அவர் மூலிமா பாராளுமன்றத்திலையும் சரி நிதின் கட்கரி கிட்ட நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். தமிழக மாநில லாரி உரிமை சம்மேளனத்தினுடைய சார்பாக விரைவில் அவரையும் சந்திச்சு கொடுக்குறோம். கண்டிப்பாக இந்த டோல்கேட் கட்டணத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைமை. தயவு செஞ்சு மத்திய அரசு இதை ஒரு சீரியஸாக, அதாவது லாரி உரிமையாளர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் சேர்ந்து தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். இதனால் போக்குவரத்து எவ்வளவு தொல்லை ஆகும், பாதி பேர் ஃபைனான்ஸில் ஒரு கட்ட முடியாமல் டியூ கட்ட முடியாமல் வண்டி இழந்துட்டோம், பாதி பேர் ஸ்கிராப்பிங் பாலிசிக்கு போகுது அப்படின்னு சொல்லி பயத்தில் அதை இடைக்கு போட ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளவு சிரமத்தில் இருந்துட்டு இருக்கிற நேரத்தில் 5000-6000 ரூபாய்ங்கிறது இழப்புங்கிறது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மத்திய அரசு தயவு செஞ்சு இந்த டோல் கட்டண உயர்வை நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த சுங்க கட்டண உயர்வு தொடர்ந்து மத்திய அரசு, ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் சொல்லியும், சிம்டாருடைய தலைவர்கள் சொல்லியும், மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தினுடைய சார்பாக பல முறை நாங்கள் எடுத்து மத்திய அரசு கவனத்திற்கு கொண்டு போய் சேர்த்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் தொடர்ந்து ஏற்றி கொண்டு இருக்கிறதுக்கு கடுமையாக நாங்கள் மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் சார்பாக எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் வருகிற 20 மார்ச் அன்று மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தினுடைய கேபினட் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் கண்டிப்பாக இதை ஒரு எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு உண்டான ஒரு நல்ல முடிவை எடுக்க இருக்கின்றோம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இது லாரி தொழில் செய்பவர்களுக்காக உருவாக்கப்பட்ட சேனல்கள். இது நமக்கான சேனல். தயவு செஞ்சு இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நம்ம எவ்வளோதான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினச்சோம்னாலும் அது பொய். நிறைய விஷயங்கள், புது புது தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதை முழுவதுமாக விளக்கமாக தெரிந்து கொள்ள இந்த லாரி டுடே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. நன்றி, வணக்கம். லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.